அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான ஒரு தகவல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த உலகத்தில் முதன் முதல்ல நாயுடைய பெருமையை போற்றியது இந்த உலகின் மிக பழமையான மத நூலான ரிக்பேதம் அப்படின்னு சொல்லலாம் இந்துக்கள் எப்போதுமே பிராணிகள் மற்றும் தாவரங்கள் மேலே அதிகப்படியான அன்புமலை பொழிவாங்க சமஸ்கிருத தமிழ் இலக்கியங்களில் கூட ஆயிரக்கணக்கான குறிப்புகள் இதை உறுதி செய்யுது மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் வியாசரும் வால்மீகியும் நாய்கள் பற்றிய சுவையான கதைகளை சேர்த்துருக்காங்க அப்படி நாய்கள் பற்றி இலக்கியங்களை சொல்லும்போது நாய் பிறப்பு எடுப்பது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நாயாக பிறவி எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறதா இது புராணங்கள் வழியாகவும் இதிகாசங்கள் வழியாகவும் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு ஒரு மிகவும் சுவாரஸ்யமான தகவலா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாயாக பிறப்பு எடுப்பது பற்றி ராமாயணத்துல ஒரு சுவையான கதை சொல்லப்பட்டிருக்கு அதாவது ராமர் தன்னுடைய அரசவையில் அமர்ந்திருந்தாராம் அப்போ வெளியே நாய் ஒன்று பெருங்குரலில் குறைத்து கொண்டிருந்திருக்கு என்ன அப்படின்னு தெரிந்து வருமாறு ஒரு காவலனை அனுப்பியிருக்காரு அவர் அந்த நாயை துரத்திவிட்டு ராமரிடம் வந்து காரணமின்றி குறைத்த அந்த நாயை இந்த பகுதியை விட்டு துரத்திவிட்டேன் விட்டேன் அப்படின்னு சொன்னாராம் சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த நாய் குறைக்க அதே காவலன் விரைந்து சென்று அதை துரத்தினான் அப்படின்னு சொல்லலாம் அந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கு இதை சிந்தித்த ராமர் லக்ஷ்மணிடம் அந்த நாய் தொடர்ந்து குறைத்து கொண்டே இருக்கு நீ போய் காரணம் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு வா அப்படின்னு அனுப்பினாராம் லக்ஷ்மணன் குறைக்கக்கூடிய அந்த நாயை நெருங்கி உன்னுடைய துயரத்திற்கு காரணம் என்ன என்று சொல்லுன்னு கேட்டாராம் அதற்கு அந்த நாய் மெல்லிய குரல்ல பேசத் தொடங்கியதான் அதாவது ராமரை வர சொல்லுங்க எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு கேட்டுச்சான் இதை கேட்டு ஆச்சரியம் அடைந்த லக்ஷ்மணன் நாய் சொன்னதை அப்படியே ராமரிடம் சொன்னாரா உடனே ராமர் வெளியே வந்திருக்காரு அந்த என்னுடைய ராஜ்யத்துல காரணமின்றி எவரும் துயரப்படக்கூடாது ஆகவே நீ எந்த விதமான தயக்கமும் இல்லாம உன்னுடைய துயரத்தை ஏன் கிட்ட சொல்லு அப்படின்னு ராமர் சொன்னாராம் அந்த நாய் பணிவுடன் அவரை வணங்கி பேசத் தொடங்கியிருக்கு அதாவது என்னை சன்னியாசி ஒருவர் கல்லால அடித்து காலை உடித்து விட்டாரு அதை முறையிடவே நான் இங்கு வந்தேன் அப்படின்னு நீ எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னும் அந்த நாய் வேதனையோட கூறியிருக்கு ராமர் கனிவான குரலில் வருந்தாதே நான் இப்போது அந்த சன்னியாசியிடம் விசாரிக்கிறேன் என்று சன்னியாசியை அழைத்து வர உத்தரவிட்டாராம் சற்று நேரத்துக்குள்ள அந்த சன்னியாசி அங்கே வந்து ராமரை வணங்கி நின்றிருக்காரு ராமர் சந்யாசியிடம் நீங்க எதற்காக இந்த நாயை கல்லால் அடித்தீர்கள் என்று விசாரித்தாராம் அதற்கு சந்நியாசி நான் பிச்சை வாங்க வரும்போது அந்த நாய் என்னுடைய பிச்சானத்தை தொட முயற்சி செய்தது அப்போது நான் மிகவும் பசியோடு இருந்ததால அந்த நாய் மீது எனக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது எனவேதான் அதன் மீது கல் எறிந்தேன் அப்படின்னு அந்த சன்னியாசி சொன்னாரா ராமர் புன்னகை மாறாத முகத்தோடு அவரை நோக்கி இந்த நாய் ஐந்தறிவு படைத்த பிராணி இதனால் தனக்கு தேவையான உணவை சமைக்கவோ உருவாக்கி கொள்ளவோ தெரியாது பார்க்கும் உணவே நமக்கு சாதம் அப்படின்னு நினைத்து சாப்பிடவே தோன்றும் இது ஐந்தறிவு படைத்த பிராணி பிராணிகளுக்கு உண்டான ஒரு விதிதான் உங்களுக்கு பசி இருந்து போ இருந்தது போலவே இந்த நாய்க்கும் பசி எடுத்திருந்தா உங்களது உணவை சாப்பிட முயற்சி செய்திருக்கும் அதனால தான் இந்த நாய் இப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாராம் இந்த நாயுடைய விதிப்படி இது தவறு கிடையாது பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது ஆறறிவு மனிதர்களுக்கு உண்டான தர்மம் நீங்க அந்த தர்மத்தை மீறியது மட்டுமில்லாம அந்த நாயை கல்லால் அடித்து காயப்படுத்தி தவறு செய்து விட்டீர்கள் அப்படின்னு ராமர் சொன்னாராம் உமது செயல் கண்டிப்பாக குற்றம் தான் அப்படின்னு சொன்னாராம் எனவே நீங்க அதற்கு உரிய தான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாயுடைய பக்கம் திரும்பிய ராமர் இந்த சந்நியாசி உனக்கு கெடுதல் செய்திருப்பதால இவரை தண்டிக்கும் பொறுப்பை உன்னிடமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் நீ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுகிறேன் என்று ராமர் சொன்னதற்கு அந்த நாய் இவரை ஒரு சிவாலயத்தில் அதிகார வேலையில் அமர்த்துங்க இது நான் அவருக்கு அளிக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கு இதை கேட்டு பலருக்கும் இந்த நாய் ஏன் இப்படி சொல்லியிருக்கு இந்த சன்னியாசிக்கு வேலை கொடுக்கும் அளவிற்கு என்ன நடந்தது அப்படின்னு புரியாமல் இருந்திருக்காங்க ராமர் அதற்கு சம்மதித்து அதற்கான ஆணையை பிறப்பித்தாராம் தனக்கு பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில் சன்னியாசியும் திருப்தியோடு அங்கிருந்து இருக்காரு எல்லோருக்கும் இதுதான் சந்தேகம் அதாவது அந்த நாய் சன்னியாசிக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது ஆனால் சன்னியாசிக்கு மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்துருக்கு அதுவும் சிவனுடைய ஆலயத்திலேயே பதவியை கொடுத்துருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு புரியாம திகைத்திருந்தாங்க நாயும் மனநிறைவோடு ஆகன்றது அப்படின்னு சொல்லலாம் இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் வியப்போடு நின்று பார்த்தாங்க அதாவது அன்னத்துக்கு அலையக்கூடிய அந்த சன்னியாசிக்கு இது அதிர்ஷ்டம்தான் அப்படின்னும் எல்லோரும் நினைச்சாங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தண்டனைக்கு பதிலா அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த நாய் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க இதனால அவர் மேலும் சுகமடையத்தான் போறாரு அதே போல் இதே போன்ற பல நாய்களையும் பல பேரையும் இப்படித்தான் அவர் இரக்கமில்லாமல் துன்புறுத்துவார் அப்படின்னு சொல்லியெல்லாம் மக்கள்கிட்ட பேச்சிருந்தது இது எப்படி தண்டனையாகும் ஆகும் அப்படின்னு மக்கள் ராமர்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இதை போய் ராமர்கிட்டையே கேட்குறாங்க ராமரே இது எப்படி அந்த சன்னியாசிக்கு தண்டனையாகும் ஆகும் அனைத்தும் அறிந்த ராமர் நாயிடமே இதை கேட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்னு அந்த நாயை அழைத்து வருமாறு தன்னுடைய காவலரிடம் சொன்னாராம் நாயும் அழைத்து வரப்பட்டிருக்கு இப்போது நாயிடம் அதே கேள்வியை மக்கள் கேட்க ஆசைப்பட்டாங்க அதே போல் மக்களுக்காக அந்த கேள்வியும் கேட்கப்பட்டச்சு அதாவது நுன்னை தண்டித்தவரை நீ தண்டிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு வேறு ஒரு தண்டனை கொடுத்துருக்கலாம் ஆனா நீ அந்த சந்நியாசிக்கு சிவனுடைய ஆலயத்திலேயே ஒரு பதவியை பெற்று கொடுத்துருக்கிறாய் இது எப்படி அவருக்கு தண்டனையாகும் அப்படிங்கிற கேள்வி அந்த நாய்கிட்ட வைக்கப்பட்டுச்சு அதற்கு அந்த நாய் சொன்ன பதில் என்ன அப்படினா அந்த நாய் சிவாலயத்தில் அதிகார வேலை அப்படின்னு சொன்னதும் அந்த சன்னியாசிக்கு நான் அளித்தது முள்ளின் மேல் நிற்கிற ஒரு பணி அப்படின்னு சொல்லிச்சு அதாவது மிகவும் கடினமான பணியை தான் நான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன் சிவாலயம் மடம் கிராமம் போன்றவற்றில் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் பசு அந்தனர் அனாதை ஆகியோருடைய செல்வத்தை அபகரிப்பவர்கள் அரசனது வீட்டில் இருந்து கொண்டு அங்கு வரக்கூடிய யாசகர்களை தடுப்பவர்கள் அந்தனரின் உணவுப் பொருட்களை அபகரிப்பவர்கள் ஆகியோர் மறு ஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாக பிறப்பார்கள் அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சான் சென்ற பிறவியில் நான் தவறு இழைத்த ஒரு மடாதிபதியாக இருந்ததால் இப்போது நான் நாயாக பிறவி எடுத்துள்ளேன் தான் சன்னியாசிக்கு நான் இந்த சிவாலயத்திலேயே ஒரு பொறுப்பை கொடுக்கும்படி தீர்ப்பு சொன்னேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லித்தான் அதாவது இந்த ஜென்மத்தில் என்னுடைய பசிக்கு உணவு தராமல் என்னை தவிக்க விட்டது மட்டும் அல்லாமல் என்னுடைய காலில் கல்லை எடுத்து எறிந்து எனக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தாரு இந்த ஜென்மத்தில் என்னுடைய பசிக்கு உணவு தராம அவர் தவறு செய்தார் இந்த சன்னியாசி சிவனுடைய ஆலயங்களில் பணியில் இருந்து நல்ல விதமாக பணி செய்தார் அப்படின்னா என்னை அடித்த பாவம் தீர்ந்து அவர் நன்மை பெறுவார் அதே போல் ஆசையின் காரணமாக மேலும் மேலும் ஏதேனும் அவர் தவறு செய்தார் அப்படின்னா மீண்டும் பாவம் செய்து நாயாகவே அவர் பிறப்பெடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நாய் அங்கிருந்து கிளம்பியதான் அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் அப்போ இந்த நாய் கொடுத்த தீர்ப்பிற்கு விளக்கம் புரிந்திருக்கு அனைவரும் சந்தோஷமாக இருந்தாங்களாம் அதே போல் அவர்களுடைய சந்தேகமும் அங்கே தான் தீர்ந்திருக்கு இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய ஒரு அறிவா அதாவது கடந்த ஜென்மத்தில் நாம் தவறு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனை நம்ம நாயாக கூட பிறப்பிடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாய் அதை உணர்ந்து இந்த மா சந்நியாசிக்கு இப்படி ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அனைத்தும் அறிந்தும் அறியாதது போல ராமர் நின்றிருந்தே கேட்டுக்கொண்டிருந்தார் சிவனுடைய ஆலயம் மடம் அரசு நிர்வாகம் போன்ற பதவியில் இருக்கிறவங்க தவறு செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பசு அந்தனர் ஆதரவற்றோர் ஆகியோரின் செல்வத்தின் மேலே கண்டிப்பா அவர்கள் ஆசைப்படவே கூடாது அரசனை காண வரக்கூடிய யாசகர்களை தடுக்கக்கூடாது உண்மையான அந்தனர்களின் பொருளை கூடாது இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு அடுத்த பிறவியில் நாயாக பிறக்கக்கூடிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படித்தான் நாயாக பிறப்பு எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த ராமருடைய சிறு கதையை பற்றி ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்